ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது கவிதா கிரேஷன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நியூ இயர் வந்ததும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டெய்லி பழைய கேலண்டரை தூக்கி போட்டுட்டு புது கேலண்டர் மாட்டுவோம். அப்படி தூக்கி போடுற அந்த கேலண்டரை வச்சு சூப்பரான வால் ஹேங்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கவிதா கிரியேஷனை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வால் ஹேங்கிங்காக ஃபர்ஸ்ட் ஒரு புத்தர் பிக்சர் டிரா பண்ணியிருக்கேன். அந்த பிக்சரை ஒரு அட்டையில ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும். ஐப்ரோ, மூக்கு, வாய், காது, ஹெட்டு எல்லாமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பிக்சரை எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் கிளாத்தை வச்சு கவர் பண்ணி ஒட்டிட்டேன். இந்த மாதிரி த்ரெட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி கையால் சுற்றி அந்த தலையோட போர்ஷனுக்கு மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிட்டேன். இந்த கேலண்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே ஒயிட் கலர் சார்ட்டை ஒட்டிக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி பாஞ்ச் எடுத்திருக்கேன். கலர்ஸை கொஞ்சமாக தொட்டு இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கிறேன். இது மாதிரி சார்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். முடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த புத்தரை ஒட்டிக்கலாம். அடுத்து லீஃப் ஷேப்புக்கு அட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி மேலே ஒட்டிக்கிறேன். இலைகளுக்கு நடுவில் ஃப்ளவர் வைக்கிறதுக்காக பட்ஸால் பெயிண்டை தொட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர் வைக்கிறேன். அதை முடிச்சுட்டு அடுத்து இந்த தாமரை பூவையும் அட்டையில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண அட்டைக்கு மேலே பிங்க் கலர் துணியை வச்சு ஒட்டி அதையும் அந்த புத்தர் பக்கத்தில் வச்சு ஒட்டிட்டேன். தாமரைக்கு கீழே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அட்டையில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் கீழே ஒட்டிக்கிறேன். இதுக்கு மேலே இந்த சக்கரியை வச்சு அதுக்கு மேலே இந்த பீடு வைக்கிறேன். அடுத்து இந்த நூலுக்கு நடுவில் எல்லாம் பீடு வைக்கிறேன். அடுத்து இந்த ஃப்ளவருக்குள்ளேயும் ஒரு ஒரு பீடு வைக்கிறேன். தாமரைக்குள்ளேயும் இந்த மாதிரி பீடு வைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சது. எல்லா வேலையும் முடிஞ்சதும் கவரால் பேக் பண்ணி டபுள் டேப்பை பின்னாடி ஒட்டி அதை செவத்தில் ஒட்டிட வேண்டிதான். இப்போ ஈஸியாக வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்க மறக்காமல் கவிதா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.